Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about a vlog. What is a vlog? Papa's dance program is 2 days away. That's why we arranged a dance mom trip. We are going to the night. பழனியில் வந்து ஈவினிங் தான் எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் மார்னிங் வந்து போய் டெம்பிளுக்கு, பழனி மேலே டெம்பிளுக்கு போய் சாமி பார்த்துட்டு வந்து ஈவினிங் வேறு ஒரு பிளேஸுக்கு கிளம்புறோம். அது என்ன பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழனிக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நியர்பை தான் இருக்குது. கனகன்பட்டி சத்குரு சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சாமி, பழனி சுவாமிகள் அவரோட கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நவராத்திரி ப்ரோக்ராம் நடக்கும். அங்கே தான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகிறோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 நாங்கள் பழனி ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்கோட வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா மார்னிங் அவுட் வெளியே ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறப்போ அந்த கிளைமேட்டு அவுட் சைடு வியூவோட ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த என்ஜாய்மெண்ட் எங்களுக்கும் இருந்தது. இதுதான் நாங்கள் தங்கின ரூமு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்தோம் மார்னிங் போகிறப்போ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டெப்பில் போகல, ரோப் காரில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால குழந்தைங்க டயர்டாகிடும்னு சொல்லிட்டு ரோப் காரில் போகலான்னு பிளான் பண்ணோம். அந்த வெயிட்டிங் ஹால் தான் இது, ரோப் கார் போகிற வெயிட்டிங் ஹாலு. பார்த்திங்கன்னா இது தான் பாருங்கள் ரோப் கார் பிளேஸு. ஏன்னா நிறைய எங்களுக்கு இது செகண்ட் டைம் ரோப் காரில் போகிறது, நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருந்தது. எல்லாமே ஜாலியாக இன்ட்ரெஸ்டோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க எப்படி போகணும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு 8 மினிட்ஸ் தான் ஆச்சு ரோப் காரில் கீழேருந்து மேலே போக. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப கண்டிப்பாக நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்ல. இது பாருங்கள் ரோப் கார் கிளம்பியாச்சு. அந்த வியூவும் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 4 ரோப் தான் இருந்து பாருங்கள், இங்கேருந்து மேலே டெம்பிள் தெரியுது பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு போகிறதுக்கு 1 நாள், வரத்துக்கு 1 ரிட்டனுக்கு 1 நாள், இவ்வளோ தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப வெயிட் 4 இருக்கிறதுனால அது போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அடுத்த பேட்ச் போனோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொன்னாங்க க்ரௌடாக இருக்கும், ரோப் காரில் போகிறது ரொம்ப நம்ம டிக்கெட்டே கிடைக்காதுன்னு. ஆனால் நாங்கள் போன டைம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. நாங்கள் போய் ஒரு செகண்ட் பேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. மேலே போய் காலி சாமியை பார்த்துட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து கனகன்பட்டிக்கு கிளம்பணும். ஏன்னா அங்கே ஈவினிங் ஒரு 3:30 எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா நாங்கள் போய் ரீச் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு மேக்கப் போட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ ரோப் காரில் மேலே போகிறப்ப எடுத்த வீடியோ இது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோப் காரில் நம்ம போகிறப்ப, ஸ்லோ மோஷனில் அந்த ரோப்பில் போகிறப்போ அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் மேலே நமக்கு ஆடிட்டே போகும். பட் நல்லாயிருக்கும், இது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதனோட அப்படியே சைடில் அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வியூ இருந்தது, அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியில் மயிலெல்லாம் அங்கங்கே இருந்தது, நல்லா இருந்தது. ரோப் கார் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வந்து கோயிலோட உள்ளே தான் வந்து போனேன், உள்ளே தான் போய் முடியுது. உள்ளே வந்தாச்சு, சாமியை நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு மார்னிங் காலை பூஜையில் கலந்துக்கணும், சாமி நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அவுட் சைடு வெளியும் வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் விட்டு வெளியே வரப்போ அங்கே நிறைய குதிரை வண்டியெல்லாம் இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனகன்பட்டி சத்குரு பழனி சுவாமிகளோட டெம்பிள். அங்கே கொலு வச்சுருப்பாங்க நவராத்திரிக்கு. இது செகண்ட் டைம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம், ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே வந்திருக்கோம். எப்போவுமே போனாட்டி கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் இந்தாட்டி ரொம்ப டெவலப்பாக இருந்தது, நிறைய க்ரௌடு. எங்களால் வந்தவுடனே ஒரு முறை சாமி போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் ஈவினிங் வந்து அங்கேயே அன்னதானமெல்லாம் எப்போவுமே போட்டுகிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு. ஈவினிங் வந்து ஒரு 3:30-4 o'clockலாம் எங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சிக்கு கிளம்புறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். இந்த வ்ளாகோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் வேல்முருகன் அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களோட பாட்டு கச்சேரி. லாஸ்ட் டைமும் எங்களுக்கு முடிச்சிட்டதுக்கப்புறம் அவரோட ப்ரோக்ராம் தான் வந்தது. இந்த டைம் அதே போல் தான் சேமாக வந்தது. அவர் கூட செல்ஃபிலே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.